தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் காட்? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்தும் அதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும் பைபிள் போதிப்பதை இங்கு உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். நித்திய நித்தியமாய் அவரோடு பேரின்பமாய் நீங்கள் வாழ வேண்டுமென அவர் வாஞ்சிக்கிறார். உங்கள் நித்தியத்தை நீங்கள் நரகத்தில் கழிக்க வேண்டுமென்று அவர் சற்றேனும் விரும்பவில்லை. நண்பரே, இப்பொழுது நான் சொல்லப்போகிறவைகளை கருத்தூன்றி கவனிக்கும்படி உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இச்செய்தியில் ஏறத்தாழ 250 வசனங்கள் பைபிளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. வாழ்வா மாழ்வா, பரலோகமா நரகமா, இதை நிர்ணயிக்கும் காரியம் இது. பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்க முடியாது. இச்செய்தியை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் மனக்கண்களை திறக்கும்படி வேண்டுகிறேன். பரிசுத்த வேதமே கடவுளது வார்த்தை. அதில் ஏறத்தாழ 30,000 வசனங்கள் உண்டு. அவற்றில் 8,000-க்கும் மேற்பட்டவை எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்களாம். அப்படியானால் பைபிளில் ஏறத்தாழ 25% எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது எனலாம். எனவேதான் விவிலியமானது தீர்க்க தரிசன வசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருமறையிலுள்ள தீர்க்க தரிசனங்களின் ஒட்டுமொத்தமான கருப்பொருளானவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய், அதாவது உயிர் மூச்சாய் இருக்கிறது என்று திருமறையின் இறுதி புத்தகம் கூறுகிறது. இத்தீர்க்க தரிசனங்களில் சில கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்தவை, மற்றவை அவரது இரண்டாம் வருகையை குறித்தவை. அவரது முதல் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அவரது பிறப்பு, வாழ்வு, பணி, இறப்பு, உயிர்ப்பு, பரமேறுதல் ஆகியவற்றில் துல்லியமாய் நிறைவேறின. இதோ சில எடுத்துக்காட்டுகள். அவரது பிறப்பிடம், அவரது கன்னிப்பிறப்பு, அவரது முன்னோடி, அவர் ஊழியம் செய்த இடம், உவமைகள் மூலம் அவரது போதனை, சொந்த மக்களாலேயே அவர் புனக்கணிக்கப்பட்டது, அவரது சீடனால் காட்டிக் கொடுக்கப்பட்டது, அவருக்கு எதிரான பொய் சாட்சிகள், இரு திருடர் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டது, செல்வந்தனின் கல்லறையில் அடக்கம், அவரது உயிர்த்தெழுதல், அவரது பரமேறுதல், இவையாவும் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டவை. கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இவ்வளவு துல்லியமாய் நிறைவேறியது போலவே அவரது இரண்டாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்களும் எழுத்தின்படி அப்படியே நிறைவேறி தீரும். அவற்றில் இதோ 3 வகையானவை. 1, கிறிஸ்துவானவரே முன்னறிவித்தவை. 2, தூதர்கள் முன்னறிவித்தது. 3, கிறிஸ்துவின் சீடர் முன்னறிவித்தவை. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்களாம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடு சம்பந்தப்பட்டு பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் என்று இந்த தீர்க்க தரிசன பதிகளிலிருந்து அறிய முடிகிறது. அவையாவன அவரது இரகசிய வருகையும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும், அந்தி கிறிஸ்து தோன்றுதல், கிறிஸ்துவின் நியாயாசனம், மகா பெரிய உபத்திரவம், கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, மண்ணுலகில் அவரது 1,000 ஆண்டு அரசாட்சி, பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, பூ உலகு தீக்கிரையாக்கப்படல், புதிய வானம் புதிய பூமி தோன்றுதல். இந்நிகழ்வுகள் நடக்கும் காலக்கிரமம், அதாவது குரோனாலஜி, இந்நிகழ்வுகளின் தன்மை, அதாவது கேரக்டர் ஆகியவை குறித்து திருமறை போதகர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் கருத்துக்களில் வெகுவாய் வேறுபட்டுள்ளனர். அது காரியமல்ல. இரண்டாம் வருகைக்கான நமது ஆயத்தமே அதிமுக்கியம். இச்சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும்,
எப்படி நடக்கும், எங்கு நடக்கும் என்பதையெல்லாம் நிர்ணயிப்பது தேவனது வேலை. நம்மை பொறுத்தவரை அவரது தீர்க்க தரிசன நாட்காட்டியில் அடுத்து நிகழவிருக்கும் இச்சம்பவங்களுக்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும், அவ்வளவுதான். எடுத்துக்காட்டாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் தெரியுமா? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுங்கள். தங்களது ஆண்டவர் எந்த வேளையிலும் வரலாம் என்ற அனுதின எதிர்பார்ப்புடன் ஆதி சீடர் வாழ்ந்தனர். எனவே கர்த்தர் வருகிறார் என்று பொருள்படும் மாரநாதா என்ற அரமிய வார்த்தையை கூறியே ஒருவரையொருவர் வாழ்த்தினார்களாம். நாம் ஆயத்தப்பட வேண்டிய 10 முக்கிய பகுதிகள் இதோ. இரண்டாம் வருகைக்கான முதல் ஆயத்தம், மனம் திரும்புதல். மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று கிறிஸ்துவுக்கு முன்னோடியான திருமுழுக்கினன் யோவான் பிரசங்கித்தான். இயேசு வந்தபோது அவரது செய்தியும் மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றே இருந்தது. உமது அரசு வருவதாக என்று அவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவரது வருகைக்கு முன்னான சம்பவங்களை குறிப்பிட்டு அவர் சொன்னது, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறியுங்கள். நண்பரே, இப்பொழுதே உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், அவற்றை கடவுளிடம் அறிக்கையிடுங்கள். அவர் உங்களை முழுவதுமாய் மன்னித்து விடுவார். அவரது திருக்குமாரனின் இரத்தம் உங்களை கழுவி சுத்தப்படுத்தும். கிறிஸ்து உங்களுக்காகவே உயிர் கொடுத்து பின்னர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து அதை வாயால் சொல்லுங்கள். தண்ணீரில் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று உள்ளான மனதில் ஒரு நிச்சயம் பெறுவீர்கள். இதைத்தான் மறுபிறப்பு அல்லது புது பிறப்பு என்று பைபிள் அழைக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் இறையரசை காண மாட்டீர்கள் என்றார் இயேசு. நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்பி குணப்படும்போது மட்டுமே தேவனை சந்திக்க ஆயத்தமாகுகிறீர்கள். உங்கள் சுய நீதியாகிய கந்த உடைகளை கழற்றி எரிந்துவிட்டு கிறிஸ்துவின் நீதியாகிய பொன்னாடையை அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாராஜாவின் விருந்தில் நீங்கள் பங்கேற்க முடியும். கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். அறியாமையின் காலங்களை கடவுள் கணக்கில் எடுக்க மாட்டார். இப்பொழுதோ நியாய தீர்ப்பு நெருங்கிவிட்டதால் மனந்திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார். கிறிஸ்துவானவர் திரும்பி வர தாமதிப்பதை தவறாய் கணித்து விடாதீர்கள். நீங்கள் மனந்திரும்புவதற்கென்றே பொறுமையுள்ள தேவன் உங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் தருகிறார். இன்னும் தள்ளி போடாதிருங்கள். நாளை நாளை என்றால் காலம் கடந்துவிடும். இன்றே உங்கள் பெயரை தேவாட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பதிவு செய்து விடுங்கள். வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் கடவுளுக்கு முன் புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது உங்கள் பெயர் அங்கு இல்லாவிட்டால் அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்கடலில் தள்ளப்படுவார். இரண்டாம் வருகைக்கான இரண்டாம் ஆயத்தம், திருமறை தியானம். தமது வருகையின் அடையாளங்களை தமது சீடருக்கு முன்னறிவிக்கையில் இயேசு அழுத்திச் சொன்னது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிவதில்லை. இன்று நாம் கண்களால் காணும் யாவும் தற்காலிகமானவை,
ஒன்று மட்டும் விதிவிலக்கு, அதுதான் பைபிள். கடைசி காலத்தின் கடைசி கட்டத்திற்குள் நாம் வந்து கொண்டிருக்கையில் துருபதேச வெள்ளங்கள் நம்மீது மோதியடிக்கும். திருவசனமாகிய உறுதியான பாறையில் நமது வாழ்க்கை அடித்தளமிட்டிருந்தால் மட்டுமே நாம் பேரழிவுக்கு தப்பலாம். கடைசி நாட்களில் ஆரோக்கிய உபதேசிகளை விட துருபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளுமே திரளாய் காணப்படுவர். நண்பரே, வேத வாக்கியங்களால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் திருவசனத்தை நிதானமாய் தியானிக்க போதுமான நேரம் செலவிடுங்கள். வேத ஆராய்ச்சிக்கு ஆரோக்கியமான உதவி நூல்களை தெரிந்தெடுக்க நம்பகமான திருமறை போதகர்களோடு கலந்தாலோசியுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசனங்களை மனனம் செய்யுங்கள். இவையெல்லாம் பொல்லாத நாட்கள். சாத்தானும் அவனது தீய சக்திகள் யாவும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போர் தொடுத்துள்ளனர். தாக்குவதற்காய் கடவுள் நமது கரங்களில் தந்திருக்கும் ஒரே போராயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் மட்டுமே. பைபிளில் சொல்லப்பட்டிராத வெளிப்பாடுகள் அனுபவங்களெல்லாம் வேண்டாம். எச்சரிக்கை: திருவிவிலியம் முதன்மையானது மட்டுமல்ல, முழுமையானது. அது பிரதானமானது மட்டுமல்ல, போதுமானது. தரிசனங்கள், சொப்பனங்கள், அடையாளங்கள் மற்றும் இவை போன்ற பரவசங்களுக்கு பின்னால் அலையாதிருங்கள். இவையெல்லாம் எழுதப்பட்ட திருவார்த்தைக்கு மேல் உயர்த்தப்படக்கூடாது. கிறிஸ்துவே பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் திரும்பவும் தோன்றும் அளவும் இருள் நிறைந்த இவ்வுலகில் இறைவார்த்தை தரும் ஒளியிலேயே நாம் நடக்க வேண்டும். தினந்தோறும் திருமறையை தியானிப்பதன் மூலம் தினந்தோறும் நாம் கழுவப்பட்டு தூய்மையடையலாம். இவ்விதம்தான் தமது வருகையில் கிறிஸ்து நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய் பிழையற்றவர்களாய் தமது முன்னிலையில் நிறுத்திக் கொள்வார். பரலோகில் அவரது பெயர்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தை என்பது. இரண்டாம் வருகைக்கான மூன்றாம் ஆயத்தம், பரிசுத்த வாழ்வு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இரவில் திருடன் வருவது போல் கர்த்தர் வரும்போது மண்ணுலகு தீக்கிரையாகும். இந்த அகில உலக பேரழிவை முன்னறிவித்த பின்னர் அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு விடும் சவால்: இப்படி இவையெல்லாம் அழிந்து போகவிருப்பதால் நீங்கள் எவ்வளவு பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து அப்போஸ்தலனது அறிவுறுத்தல், அவரது முன்னிலையில் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் காணப்பட கவனமாயிருங்கள். வரவிருக்கும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நினைவில் கொண்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். இந்த உயிர்த்தெழுதலில் விசுவாசிகள் நித்திய மகிழ்ச்சிக்கும் அவிசுவாசிகள் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பர். நாம் கர்த்தரை முகமுகமாய் சந்திக்கும்போது அவரைப் போலவே மாறிவிடுவோம். அவர் மீது இவ்வித நம்பிக்கை கொண்டுள்ள எவரும் அவர் தூயவராயிருக்கிறது போல தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அசுத்தமானது எதுவும் பரலோகிற்குள் நுழைய முடியாது. பரலோகில் எல்லாமுமே பரிசுத்தம் என்றிருக்கும். பரிசுத்த தூதர், பரிசுத்த அப்போஸ்தலர், பரிசுத்த தீர்க்கதரிசிகள், பரிசுத்த நகரம். பரலோகில் இடையறாது பாடப்படும் பல்லவியும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றே இருக்கும். நண்பரே, நல்லதை விரும்புவதையும் தீயதை வெறுப்பதையும் ஒருபோதும் தளர்த்தி விடாதிருங்கள். பிசாசு உங்களை சோதிக்கலாம், ஆனால் உங்களது ஒத்துழைப்பின்றி அவன் உங்களை தோற்கடிக்க முடியாது. உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவற்றிற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் நித்திய வாழ்வில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். முழங்காலிட்டு கடவுளுக்கு முன் அடிக்கடி
உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பரிசுத்தத்தின் அளவில் ஒருபோதும் திருப்தியடையாதிருங்கள். காலம் செல்ல செல்ல இவ்வுலகு இன்னும் கெட்டுப்போய்க் கொண்டே இருக்கும். ஆனால் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்பதே திருமறையின் இறுதி பக்கங்களில் உள்ள அழைப்பு. பெரும்பான்மையோர் நரகத்திற்குச் செல்லும் அகன்ற பாதையைத்தான் தெரிந்து கொள்வர் என்றும், வெகு சிலரே மோட்சத்திற்குச் செல்லும் இடுக்கமான வாயிலில் நுழைய முயற்சிப்பர் என்றும் இயேசு முன்னறிவித்துள்ளார். தீயதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை முழுமையாய் பரிசுத்தமாக்குவார். உங்களில் நற்செயலை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அதை செய்து முடிப்பார் என்று அசையாத நம்பிக்கையுடன் இருங்கள். இரண்டாம் வருகைக்கான நான்காம் ஆயத்தம், விழிப்புள்ள ஜெபம். ஜெபத்தில் விழிப்புடன் இருப்பது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான ஆயத்தத்தில் அடிப்படையானதாகும். தமது வருகைக்கு முன் வரவிருக்கும் வேதனையான நாட்களை குறிப்பிட்ட பின் ஆண்டவர் சொன்னது, ஆகையால் இனி சம்பவிக்கவிருக்கும் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுமகனுக்கு முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நமது வாழ்விலிருந்து ஜெபத்தை நெருக்கி தள்ளிவிடக்கூடிய உலக காரியங்களுக்கு எதிராய் அவர் நம்மை எச்சரித்துள்ளார். ஜெபத்தில் விழித்திருப்பதென்றால் இறைப்பிரசன்னத்தில் அவசரப்படாமல் நிதானமாய் அமர்ந்திருப்பதாகும். நாளுக்கு ஒரு மணி நேர ஜெபம் குறைந்த பட்சமே. அதிகாலை வேளைக்கு நிகரே கிடையாது. முழங்காலில் நிற்பது சர்வவல்ல தேவனுக்கு முன் நமது பயபக்தியை காட்டுகிறது. பழைய ஏற்பட்ட காலத்தினர் முழங்கால்படியிட்டு ஜெபித்தனர். இயேசுவானவர் முழங்கால்படியிட்டு ஜெபித்தார். அவரது சீடர்கள் முழங்கால்படியிட்டு ஜெபித்தனர். முடிவாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். முழங்காலிடும் பழக்கம் காலத்தால் அழிக்கப்பட முடியாதது. தேவனை போற்றி பாடி துதித்து நன்றி சொல்வது ஜெப ஆவியை விழிப்புடன் தக்க வைத்துக் கொள்ள உதவும். இடைவிடாத ஆராதனையினால் பரலோகம் நிறைந்திருக்கும். ஜெபத்தில் விழித்திருப்பதென்றால் கிறிஸ்து நம்மிலும் நாம் கிறிஸ்துவிலும் இருக்கிறோம் என்னும் நிச்சயத்துடன் இறைப்பிரசன்னத்தை உணர்வதாகும். கிறிஸ்து எப்பொழுது திரும்ப வருவார் என்று நாம் அறியோம். அது காலையிலோ மாலையிலோ இரவிலோ இருக்கலாம். எனவே நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும். ஜெபத்தில் அநேகர் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவேதான் மனுமகன் வரும்போது மண்ணுலகில் உண்மையாகவே விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு புலம்பினார். நமது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, தேவனோடு இனிமையாய் ஐக்கியம் கொள்ளுவதே ஜெபத்தின் உன்னத நோக்காகும். பரிசுத்தவான்களின் ஜெபங்களே பரலோகில் சிங்காசனத்திற்கு முன் தூபவர்க்கத்தின் வாசனையாய் எழும்பும். இரண்டாம் வருகைக்கான ஐந்தாம் ஆயத்தம், சக உறவுகளை சரி செய்தல். தமது வருகைக்கும் இந்த யுகத்தின் முடிவுக்குமான அடையாளங்களை இயேசு வரிசைப்படுத்திய போது முன்னறிவித்தது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகரது அன்பு குளிர்ந்து போகும். இதே பாணியில் அப்போஸ்தலன் பவுல் கூறியது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், மக்கள் அன்பில்லாதவர்களாயும் இணக்கமில்லாதவர்களாயும் இருப்பார்கள். இன்றைய நிலை இதுதானே. இறை மக்களோ இந்த மனப்பான்மைக்கு இடம் தரக்கூடாது. நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பு கூறுங்கள் என்பதே எனது கட்டளை என்றார் இயேசு. நாம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமாயிருக்கவும் முயற்சிக்க வேண்டும். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. உங்கள் சாந்த குணம்
எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சகோதரரே, நீங்கள் தண்டனை தீர்ப்படையாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கர்த்தர் வருமளவும் காலத்திற்கு முன்னர் எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். எவரையாவது நாம் வார்த்தைகளினால் பழித்தால் தண்டனை தீர்ப்புக்கும் எரி நரகத்திற்கும் ஆளாவோம் என்று இயேசு நம்மை எச்சரித்துள்ளார். புறங்கூறுதல், கதை திரித்தல், அவதூறு பண்ணுதல், அரட்டை அடித்தல் போன்றவற்றை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனிதர் பேசும் வீணான வார்த்தை ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரித்துள்ளார். அடங்காத நாவு நரகம்தான். தவறழைக்கப்பட்டவரோடு ஒப்புரவாகுங்கள். காரியங்களை சரி செய்யுங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து எல்லா கசப்பையும் பிடுங்கி எறிந்துவிடுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல் யாவரையும் தாராளமாய் மன்னியுங்கள். இனவெறி, இடவெறி இவை போன்றவை உங்கள் வாழ்வில் ஒளியட்டும். பரலோகில் எவ்வித வேறுபாடுகளும் இன்றி நாம் தூதர்கள் போல் இருப்போம். எல்லா நாடுகள், குலங்கள், மக்களினங்கள், மொழிகளை சார்ந்த அனைவரும் வெண்ணுடைகள் அணிந்து நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாய் அங்கு இருப்போம். கூடி வாழ இங்கேயே கற்றுக்கொள்வோம். சபை என்றாலும் சமுதாயம் என்றாலும் குடும்பமே அடிப்படையானதால் சக உறவுகளை பற்றி பேசுகையில் குடும்ப சமாதானம் முக்கியமானது. கிறிஸ்துவானவர் சபையில் அன்பு கூறுவது போல மனைவியரிடம் கணவன்மார் அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கணவன்மாருக்கு மனைவியர் கீழ்ப்படிய வேண்டும். மனவாழ்வில் உண்மையின்மையை கடவுள் நியாயம் தீர்ப்பார். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளை பெற்றோர் எரிச்சலூட்டக்கூடாது. நமது பிள்ளைகளது காலம் நமது காலங்களை விட கொடியதாயிருக்கப் போவதால் அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடி போன்ற பரிசுத்தாவியானவரின் பணிகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரது பெரிதும் பயங்கரமுமான நாள் வருமுன் தந்தையரின் இதயங்களை பிள்ளைகளிடத்தும், பிள்ளைகளின் இதயங்களை தந்தையரிடத்தும் திருப்புவதாகும். கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே ஆவியானவர் இப்படி செய்வார். இரண்டாம் வருகைக்கான ஆறாம் ஆயத்தம், திருச்சபை ஐக்கியம். திருச்சபையே கிறிஸ்துவின் திருவுடல். மறுபடி பிறந்த அனைவரும் அதில் அங்கங்கள். திருச்சபைக்குள் இனவாரியாகவோ கலாச்சார வாரியாகவோ ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. திருச்சபையின் ஒரு மனமே இயேசுவின் தனியா தாகம். எனவேதான் புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் அத்தனையும் ஒரு மனதை வலியுறுத்துகின்றன. பரலோகில் சபை பிரிவு பாகுபாடுகள் இருக்காது. நீங்கள் ஆங்கிலிக்கன் சபையோ, பாப்டிஸ்ட் சபையோ, லூத்தரன் சபையோ, மெதடிஸ்ட் சபையோ, பெந்தேகோஸ்தே சபையோ, இப்படி எந்த சபையை சேர்ந்தவராயிருந்தாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் யாவரும் சேர்ந்ததுதான் அவரது மணமகள். வரவிருக்கும் இந்த மகிமையானவற்றை நோக்கும் போது நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழ வேண்டியது எவ்வளவு பெரிய பொறுப்பு! வெளிப்படுத்துதல் புத்தகத்திலுள்ள ஏழு சபைகளில் சில தேவனுக்காய் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தன. வேறு சில வெதுவெதுப்பாயிருந்தன. இன்னும் சில சாகும் தருவாயில் இருந்தன. கிறிஸ்துவோ எந்த சபையையும் முடியாது என்று விட்டுவிடவில்லை. பிரியமானவரே, எந்த சபையாயினும் அதில் உண்மையான ஒரு சில விசுவாசிகள் இருக்கத்தான் செய்வர். அவர்களையெல்லாம் கிறிஸ்துவின் அன்பினால் அணைத்துக் கொள்வோம். முடிந்த வேளைகளிலெல்லாம் இறைமக்களோடு கூடி வாருங்கள். நாளானது நெருங்கி வருகிறதால் சபை கூடி வருகிறதை விட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம்.
இவ்வித கூடுகைகள் ஆராதிக்க மட்டுமல்ல, ஒருவரையொருவர் கட்டி எழுப்ப ஐக்கியப்படவும் என்றிருக்க வேண்டும். எந்த ஒரு தனிநபருக்காகவோ நிறுவனத்திற்காகவோ அல்ல, திருச்சபைக்காகவே கிறிஸ்து திரும்ப வருகிறார். திருச்சபையில் ஒரு மேய்ப்பராய் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் உத்தமமாய் மந்தையை மேய்த்திடுங்கள், மந்தையை மேய்ந்திடாதிருங்கள். தொண்டனாய் செயல்படும் தலைவனாயிருங்கள், கட்டாயமாயல்ல. எல்லாவற்றையும் சபையினருக்கு களிப்புடன் செய்யுங்கள். சபையாரின் வளத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் செலவழியுங்கள், செலவழிக்கப்படுங்கள். மக்களுக்கு நீங்களே முன்மாதிரியாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒவ்வொருவரையும் தேறினவனாய் நிறுத்த இரவும் பகலும் பாடுபடுங்கள். அவர்கள் எல்லாரையும் திருப்பணிக்காய் பயிற்றுவியுங்கள், பக்குவப்படுத்துங்கள். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது நீங்கள் மகிமையின் கிரீடம் பெறுவீர்கள். கட்டிடங்களில் பணத்தை கொட்டாதீர்கள். பிரமாண்டமான கட்டிடங்கள் கடைசி காலத்திற்கு தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. சபை வளர்ந்து கொண்டே போனால் புதிய தலைவர்கள் பலர் எழுந்து வரும்படியாகவும் பரிபாலிக்க வசதியாகவும் சபையை இரண்டு மூன்றாய் பிரித்து விடுங்கள். இரண்டாம் வரிசையினர் சபையை உடைக்கும் அவலத்தையும் இது தடுக்கும். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும் அளவு எளிய கட்டிடங்களில் திருப்தி அடையுங்கள். உங்கள் நேரமும் பலமும் நேரடியாய் ஜீவனுள்ள கற்களுக்காய் செலவிடப்படட்டும். பரம தேசத்தை நாடிய பழங்காலத்து விசுவாச வீரர் கோபுரங்களை விட்டு கூடாரங்களுக்கு நகர்ந்தனர். நாமோ கூடாரங்களை விட்டு கோபுரங்களுக்கு விரைகிறோம். இதுவா விசுவாசம்? இரண்டாம் வருகைக்கான ஏழாம் ஆயத்தம். உக்கிரானத்துவத்தில் உத்தமம். தேவன் நமக்கு தருணம், தாலந்துகள், தனம் ஆகியவை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இவற்றிற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல, பொறுப்பாளிகள். அவ்வளவுதான். இவற்றை எவ்விதம் பயன்படுத்திக் கொண்டோம் என்பதற்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நமக்கு பலாபலன் கிடைக்கும். தாலந்துகளின் உவமையில் கிறிஸ்து இதை அழகாய் விளக்கியுள்ளார். தாலந்து இல்லாத தேவ பிள்ளை எவரும் இல்லை. கடவுள் நமக்கு தந்துள்ள தாலந்துகளை பயன்படுத்துவதில் நமக்கு உத்தமம் வேண்டும். இல்லையேல் அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இருளில் நாம் தள்ளப்படுவோம். தலைவர்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகம். சிறிய காரியங்களிலும் உத்தமமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் இல்லத்தில், அயலகத்தில், வேலைத்தலத்தில், திருச்சபையில், குடும்ப வாழ்வில் உத்தமமாயிருங்கள். நீங்கள் வயலில் வேலை செய்தாலும் சரி, சமையலறையில் வேலை செய்தாலும் சரி, அது காரியமல்ல. கிறிஸ்து வரும்போது உத்தமமாயிருந்தவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், உத்தமமாயிராதவர் கைவிடப்படுவார். ஆன்மீக காரியங்கள், உலக காரியங்கள் என்று அளவுக்கு மீறி கூறு போட்டு பிரிக்காதிருங்கள். கடினமாய் உழைத்திடுங்கள், கவனமாய் வாழ்ந்திடுங்கள். இவ்வுலகு சீக்கிரம் முடிவுக்குள் வரவிருக்கிறது. எனவே நியாயமான ஆசீர்வாதங்களை கூட அளவுக்கு மீறி அனுபவிக்க கூடாதென்று பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 7:29-31 நாம் வாசிப்பது, மனைவிகள் உள்ளவர் மனைவிகள் இல்லாதவர் போலவும், அழுகிறவர் அழாதவர் போலவும், சந்தோஷப்படுகிறவர் சந்தோஷப்படாதவர் போலவும், பொருட்களை வாங்குபவர் அவை இல்லாதவர் போலவும், இவ்வுலகை அனுபவிப்பவர் அதை தகாத முறையில் அனுபவதியாதர் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகு அழியப்போகிறதே. முற்காலத்து விசுவாச வீரரின் வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்தது. அவர்களது குடியுரிமை மேலான நாடாகிய பரலோகத்தில்தான் இருக்கிறது என்றும், இவ்வுலகமோ அவர்களுக்கு வழியில் தற்காலிகமான தங்குமிடமே என்றும் அறிந்திருந்தார்கள். இவ்விதம் மண்ணுலகச் செல்வங்களை தேவன் விரும்பும் வகையில் நாம் பயன்படுத்தாவிடில் தமது விண்ணுலகச் செல்வங்களை அனுபவிக்க அவர் நம்மை அங்கே எப்படி அனுமதிப்பார்?
வாழ்வின் எப்பகுதியிலும் பந்தாவோ பகட்டோ இல்லாது பார்த்து கொள்ளுங்கள். எளிய மனதுள்ளோருக்கே பரலோகம் சொந்தம். பொருளாத ஆசீர்வாதங்களையும் உடலுக்கெடுத்த நன்மைகளையுமே பிரதானமாய் கொண்டுள்ள நவீன உபதேசம் ஒரு கொள்ளை நோய் போல கிறிஸ்தவத்தில் பரவியுள்ளது. இது வேறொரு சுவிசேஷம். இவ்வுலக வாழ்வுக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் நாம் எல்லா மனிதரையும் விட பரிதாபத்துக்குரியவர்கள் என்று திருமறை நம்மை எச்சரிக்கிறது. இரண்டாம் வருகைக்கான எட்டாம் ஆயத்தம். தான தர்மம். விண்ணரசராய் இயேசு திரும்ப வரும்போது மக்களை செம்மறியாடுகள் என்றும் வெள்ளாடுகள் என்றும் இரு வகையினராய் பிரிப்பார். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திற்கும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திற்கும் அனுப்பி வைப்பார். வலது பக்கத்திற்கு அனுப்பப்பட்டவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாகும் முன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு பானம் கொடுத்தீர்கள். நான் ஆடையில்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் என்பார். அப்பொழுது அந்த நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராய் தாகமுள்ளவராய் ஆடையில்லாதவராய் கண்டோம் என்று கேட்ப, அதற்கு விண்ணரசர், என் சகோதரராகிய இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். இடது பக்கம் நிற்பவர்களையோ நித்திய தண்டனைக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் அனுப்பி வைப்பார். பிரிய நண்பரே, இறை செய்தி இதிலும் தெளிவாய் இருக்க முடியுமோ? இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு சொன்னது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைத்திடு, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு கைமாறு செய்ய முடியாது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு கைமாறு செய்யப்படும். பிரியமானவர்களே, இல்லாதோரால் பரலோகம் நிரம்பி வழியும். ஏழைகளுக்கு உதவ முடியாத அளவுக்கு நம்மில் எவரும் ஏழையல்ல. உங்கள் தேவைக்கும் அதிகமாய் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அது தேவையில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே. நீங்கள் பரலோகத்திற்கு பணத்தை எடுத்துச் செல்ல முடியாது, ஆனால் முன்னதாகவே அங்கு அனுப்பி வைக்கலாம். பரலோகில் செல்வம் சேர்க்க ஒரே வழி மண்ணுலகில் உள்ள எளியவரோடு அதை பகிர்ந்து கொள்வதே. கொழுத்த சம்பளம் வேண்டுமென்று பைத்தியமாய் அலையும் நமது இன்றைய வாலிபர் மற்றும் நங்கையர் காதுகளில் அன்று பணக்கார வாலிபன் ஒருவனிடம் இயேசு சொன்ன வார்த்தைகளை உரக்க ஒலிக்க வேண்டும். உனது உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகில் உனக்கு செல்வம் சேரும். பின்பு என்னை பின்பற்றி வா. லூக்கா நற்செய்தி நூலில் வாசிக்கும் இரு செல்வந்தரின் கதைகளை மறந்துவிடாதிருங்கள். பரலோக வங்கியில் பணம் சேமிக்க துவங்கிவிட்டீர்களா? இப்பொழுது அங்கு உங்கள் கணக்கில் எவ்வளவு இருக்கிறது? இரண்டாம் வருகைக்கான ஒன்பதாம் ஆயத்தம். பாடுகளில் பொறுமை. இயேசுவானவரது கடைசி பிரசங்கம் யோவான் 14, 15, 16 அத்தியாயங்களில் தரப்பட்டுள்ளது. துன்பங்களும் துக்கங்களும் நிறைந்த இவ்வுலகில் இருக்கும் நம்மை தேற்ற இப்பிரசங்கத்தில் நிகரற்ற வாக்குகள் உண்டு. யோவான் 14:1-3, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காய் ஓரிடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இவ்விரு பகுதிகளும் இப்பிரசங்கத்தின் முதலவும் முடிவுமான வார்த்தைகள் என்பது எத்தனை ஊக்கம்! இவ்வுலகில் பாடுகளே இல்லாதவர் எவரும் இல்லை.
இறை மக்களுக்கு அவை கூடுதலாகவே இருக்கும். கிறிஸ்துவானவர் தமது சிலுவை மரணத்தின் மூலம் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுவிட்டார். ஆனால் நோய்கள், வேதனை மற்றும் மரணம் போன்றவற்றை உள்ளடக்கிய மனித விழுகையின் சாபத்திலிருந்து நாம் இன்னும் முழுவதும் விடுவிக்கப்படவில்லை. கிறிஸ்து திரும்ப வரும்போதுதான் இந்த சரீர மீட்பாகிய விடுதலை நமக்கு கிட்டும். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருப்பதை கேளுங்கள். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை படைப்பு அனைத்தும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. படைப்பு மட்டுமல்ல, நாம் ஆவியின் முதற்கனிகளை பெற்றிருந்தாலும் நமது சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பவுல் மேலும் சொல்வது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படவிருக்கும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. பிரியமானவர்களே, இப்பொழுது அல்ல, நாம் புதிய வானம் புதிய பூமிக்குள் நுழையும் போதுதான் தேவன் நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதுவரை நமது உடலிலுள்ள முள் எதுவாயினும் அவர் கிருபை நமக்கு போதும். நமது பலவீனத்தில் அவரது பலம் நம்மை தாங்கும். தேவபக்தியாய் நடப்பது, கிறிஸ்துவின் அச்செய்தியை பறைசாற்றுவது ஆகியவற்றிற்காகவும் நாம் பாடுபட வேண்டியதிருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் பொறுமையாய் சகித்தால் கிறிஸ்துவோடு நாம் அரசாளுவோம். இரத்த சாட்சிகளாய் மாடுவோர் ஜீவ கிரீடமும் வெண்ணுடையும் பெற்று பாராட்டப்படுவர். மனுக்குலத்தின் படுமோசமான எதிரி மரணம்தான். உங்களுக்கு அருமையான எவரையேனும் நீங்கள் இழக்க கொடுத்திருக்கலாம். துக்கிப்பது இயல்புதான். ஆனாலும் நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நாம் துக்கிக்க கூடாது. நாம் எதிர்நோக்கியிருக்கும் நாள் இதோ. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இவ்விதம் நமக்கு அருமையானவர்களோடு இணைக்கப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். இந்த வார்த்தைகளால் நாம் நம்மையும் பிறரையும் தேற்றிக் கொள்வோம். இரண்டாம் வருகைக்கான 10 ஆயத்தம். ஆத்தும் ஆதாயத்தில் தீவிரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அடிப்படை அழைப்பு மற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதே. பிறரை திருத்தவே நாம் திருத்தப்பட்டோம். பிறரை ஆறுதல் படுத்தவே நாம் ஆறுதல் பெற்றோம். பிறரை ஆசீர்வதிக்கவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தனது சக மனிதருக்கு மோட்சம் செல்லும் பாதையை காட்டுவதை விட உயரிய பணி கிறிஸ்தவனுக்கு கிடையாது. நாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய முதல் வருகையை குறித்தே கேள்விப்படாத கோடா கோடி மக்கள் உண்டே. பிரிய கிறிஸ்தவ நண்பரே, இவர்களுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் பொறுப்பாளிகள் இல்லை என்றால் வேறு யார்? கிறிஸ்து இன்று இரட்சகர், நாளை அவர் நியாயாதிபதியாய் வருவார். இன்றே மக்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யுங்கள். திரு விவிலியம் கூறும் வார்த்தைகளை கேளுங்கள். இதோ, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான செயல்களுக்காகவும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசிய கடும் சொற்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர்களை தண்டிப்பதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்த வான்களோடு கர்த்தர் வருகிறார். மக்களை இந்த அக்கினியிலிருந்து இழுத்து இரட்சிக்கும்படி நாம் செயலில் இறங்குவோம். கிறிஸ்தற்றோர் அழிவர், அழிந்தே போவர். பரலோகம் செல்ல ஒரே வழி கிறிஸ்துவே. நீங்கள் எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்? இதுவரை கிறிஸ்தவர் அல்லாதோர் எத்தனை பேரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஆண்டுக்கு ஒருவரையாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா? உங்கள் அயலகம், சந்தை வெளிகள், கிராமங்கள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள்,
இது போன்று எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சென்று மக்களுடன் கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். போதை மருந்துகள், சீர்கெட்ட பாலிய நடத்தைகள், ஆபாசமான படங்கள் இவை போன்றவற்றால் தங்களை அழித்துக் கொண்டிருக்கும் வாலிபர் நங்கையருக்கு நற்செய்தி பணியாற்ற இளைஞர் இயக்கங்களின் குழுக்களோடு இணைந்து செல்லுங்கள். கிறிஸ்து மட்டுமே இவர்களை இப்பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்க முடியும். சந்திக்கப்படாதோர், மந்தையில் சேராதோர், பின்தங்கியோர், ஒதுக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், இதுபோன்றோர் நடுவில் அருட்பணியாற்றும் மிஷினரி இயக்கங்களுக்கு வாரி வழங்குங்கள். இவ்வித மக்களிடம் மிஷினரிகளை நாம் அனுப்பி வைக்காவிடில் அவர்கள் அங்கு எப்படி செல்லுவார்கள்? மேய்ப்பெண்ணில்லாத கோடிக்கணக்கான ஆடுகள் கிறிஸ்துவின் மந்தைக்குள் வந்து சேரும்படி அவர்களுக்காய் மன்றாடுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உங்களுக்கு இருக்கும் தயக்கங்களிலிருந்து வெளிவாருங்கள். கிறிஸ்துவையும் அவரது வார்த்தைகளையும் குறித்து வெட்கப்படாதேயுங்கள். இதோ அவரது எச்சரிப்பை கேளுங்கள். விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுமகனும் தமது பிதாவின் மகிமை நிறைந்தவராய் பரிசுத்த தூதரோடு வரும்போது வெட்கப்படுவார். அதே வேளையில் அவர் தந்துள்ள வாக்கை கவனியுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னர் கிறிஸ்துவின் சீடர் சரியான கோழைகளாயிருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்திறங்கிய போதோ சுவிசேஷத்தை தைரியமாய் முழங்க அவர்கள் வல்லமை பெற்றனர். உங்களை பரிசுத்தாவியால் நிரப்பும்படி கடவுளிடம் கேளுங்கள். ஆவியின் நிறைவை பெற்றுள்ளோருடன் சேர்ந்து ஜெபியுங்கள். பரிசுத்தாவியானவரின் வல்லமை மற்றும் வரங்கள் இவற்றின் மூலம் நீங்கள் வெற்றியுள்ள ஆத்துமாதாயகராய் திகழலாம். கிறிஸ்து திரும்ப வரும்போது நீங்கள் ஆத்தும ஆதாயருக்குரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதோ ஒரு தெருவாக்கு. அநேகரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள் என்றென்றும் சதா காலமும் நட்சத்திரங்கள் போல் பிரகாசிப்பார்கள். நண்பரே, இந்த ஆயத்தங்களை எல்லாம் இதோ சுருக்கி கூறுகிறேன். 1, பாவங்களிலிருந்து உண்மையாய் மனம் திரும்புங்கள். 2, திருமறையை கிரமமாய் தியானியுங்கள். 3, பரிசுத்தத்தில் சமரசமின்றி வளருங்கள். 4, ஊக்கமாய் விழித்திருந்து ஜெபியுங்கள். 5, ஒருவரோடொருவர் அன்புடன் வாழுங்கள். 6, இறை மக்களோடு தாராளமாய் ஐக்கியப்படுங்கள். 7, கடவுள் தந்த தாலந்துகளை உத்தமமாய் பயன்படுத்துங்கள். 8, ஏழை எளியவருக்கு தயாளமாய் உதவுங்கள். 9, பாடுகளை பொறுமையுடன் சகித்திடுங்கள். 10, கிறிஸ்துவுக்காய் தைரியமாய் சாட்சி பகருங்கள். கிறிஸ்துவின் 2 வருகை தேவனது பார்வையில் அவ்வளவு அருமையாயிருப்பதா? அவரது பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் கூட அவர் நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார். அவரது வருகையை விரும்புவதுதான் அதற்காய் ஆயத்தப்பட நம்மை ஊக்குவிக்கும். ஒரு வாக்குத்தத்தோடும் வேண்டுதலோடும் பைபிள் முற்று பெறுகிறது. வெளிப்படுத்தல் 22:20, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். சகோதரி சாரால் நவரோஜி அவர்களது அர்த்தமுள்ள பாடல் ஒன்றை இப்பொழுது கேட்போம். மாறி தேவனோடிருப்பே நானும் தே
I know.